அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராணுவத்தில் இளைஞர்கள் வட மாநிலத்துகளைப் போல தமிழகத்தில் அதிகமாக சேர்க்கப்படுவதில்லை. குறிப்பாக கடந்த 9 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒன்றிய அரசு அக்னிபாத் திட்டத்திலும் தமிழக இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை, குறைவாகவே உள்ளது. வட மாநிலங்களுக்கு இணையாக இல்லை. எனவே தமிழகத்தில் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு, அதாவது வீதாச்சாரம் அடிப்படையில், 2015-2020 காலகட்டத்தில் 3,08,280 ராணுவ வீரர்கள் சேர்க்கையில் 1,76,435 பேர் வட இந்தியர்கள், அதாவது 57% வட இந்தியர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். 6 மாநிலங்களை சேர்ந்தவர்களை, பஞ்சாப், இமாச்சல் பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் மட்டும் 57% பேர் சேர்ந்திருக்காங்க. அதாவது 2019-2020 டேட்டா படி ஹரியானாவுடைய மக்கள் தொகை 2% இருக்கு, ராணுவத்தினர் 6% சேர்ந்திருக்காங்க. இமாச்சல பிரதேசம் 1%, 7% ராணுவத்தினர் சேர்ந்திருக்காங்க. பஞ்சாப் 2% மக்கள் தொகைக்கு, இந்தியாவுடைய மக்கள் தொகையில 10% ராணுவத்தினர் சேர்ந்திருக்காங்க. மொத்தத்தில் 5% மக்கள் கொண்ட அந்த தொகை கொண்ட அந்த மாநிலங்கள் கிட்டத்தட்ட 23% அவங்க சேர்ந்திருக்காங்க. அதுபோல 2019-2020 மட்டும் 80,572 பேர் சேர்ந்திருக்காங்க. அதுல இந்த நார்தன் ஸ்டேட்ஸ்ல யூபியில 8,425 பேர், பஞ்சாப்ல 7,813 பேர், இமாச்சல பிரதேசத்தில் 5,882 பேர், ராஜஸ்தான்ல 6,887 பேர், உத்தரகாண்ட், அதாவது 8 ஸ்டேட் மட்டும் 58%, 2019-2020 மட்டும். நான் என்ன கேட்கிறேன்னா, நம்முடைய இந்த வீதாச்சார அடிப்படையில் தமிழகத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குது, மத்திய அரசு சரியான அந்த ஒரு இதை கொடுக்கறது இல்ல, ராணுவத்திலும் அது புறக்கணிப்படிப்பதா நினைக்கிறேன். அதுபோல இந்த இதை கேள்வி தமிழகத்திற்கு அரசு கொண்டு வர முன்வருமா என்று தாங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ராணுவத்தால் ராணுவத்தில் ஆட்சி இருக்கும் பொருட்டு சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய 3 மண்டலங்களாக தமிழ்நாடு பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் நாங்குநேரி தொகுதியானது திருச்சிராப்பள்ளி மண்டலத்திற்கு உட்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. கடந்த 2022 முதல் ஒன்றிய அரசால் அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் ஆட்சேர்ப்பு முறைக்கு புதிய தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நடைமுறையில் இருந்த ராணுவ ஆட்சேர்ப்பு திறனியானது அந்தந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் நடத்தப்பட்டது. இந்த ஆட்சேர்ப்பு முறையில் முதல்ல பார்த்தா உடல் தேர்வு, அதனைத் தொடர்ந்து மருத்துவ தேர்வு, இறுதியாக எழுத்து தேர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. தற்போது அக்னிபாத் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, இணையதளம் மூலமாக இன்றைக்கு தேர்வு நடத்தப்பட்டு வருது. அப்படி யார் தேர்வு பெறுகிறாரோ அவர்களுக்கு உடல் தேர்வு, அதனைத் தொடர்ந்து மருத்துவ தேர்வு என புதிய வழிமுறை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாண்புமிகு உறுப்பினருடைய கேள்வி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிலிருந்து ராணுவத்தில் அதிக இளைஞர்களை அனுப்ப வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த இணையதளம் மூலமாக நடத்தப்படுகின்ற அந்த எழுத்து தேர்விற்கு தமிழகத்திலிருந்து அதிகமான இளைஞர்களை அந்த எழுத்து தேர்வில் பங்கேற்கின்ற வகையில் அதற்கான புதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களோடு கலந்து ஆலோசித்து முதலமைச்சர்களுடைய அனுமதியை பெற்று அதற்கான அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் சேர்வதற்கு அதற்கான முயற்சிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ரூபி மனோகரன் அவர்கள், ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க நீங்க, அதனால நிறைய தரவுகளை சொல்றீங்க. கேள்வி சுருக்கமா ரெண்டாவது கேள்வியை கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே அவர்களே, அதாவது நம்முடைய அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறும் வயது 58 இருந்தது, இப்ப 60 ஆயிருக்கும். அதுபோல ராணுவத்திலிருந்து ஓய்வு பெறுபவர்களுக்கும் அவர்களுடைய வயது வரம்பை இப்ப முன்னால இருந்ததை விட இப்ப 2 ஆண்டுகள் கூட்டி கொடுக்க வேண்டும். அது அவங்களுக்கு, ராணுவத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் அவர்களுடைய வயது வரம்பை, அதாவது அரசு பணியில் சேர்வதற்கான வயது வரம்பை கூட்டுவதற்கு அரசு முன்வருமா என்று தாங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். அமைச்சர் அவர்கள்,
மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த ராணுவத்தில் சேருகின்ற வயது வரம்பை உயர்த்துகின்ற பொறுப்பானது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இருந்தாலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், இன்றைக்கு வீரத்தின் விளைநிலமாம் தமிழ் மண்ணின் மைந்தர்கள் நாடுகாக்கும் பணியில் தம்மை அர்ப்பணித்து கொட்டும் மலையிலும் உறைய வைக்கும் குளிரிலும் தகிக்க வைக்கும் பாலைவனங்களிலும் அயராது பாடுபட்டு வருகிறார்கள். இவ்வாறு கடும் துன்பங்களை தாங்கிக் கொண்டு வீரத்துடனும் விழிப்புணர்வும் செயல்பட்டு வரும் இவ்வீரர்களின் விலைமதிப்பற்ற தியாகத்தை போற்றிடும் வகையிலும் அவர்தம் குடும்பத்தினரும் மறுவாழ்விற்காகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சுமார் 186,000 முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களின் நறுகளை பெறுகின்ற வகையில் சுமார் 15,336 முன்னாள் படை வீரர்கள் சார்ந்த அவர்களுக்கு இந்த 2022-23 ஆண்டில் மட்டும் 39,50,00,000 ரூபாய் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக வழங்கியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, போர் மற்றும் போரை ஒத்த நடவடிக்கைகளில் இன்னுரை நீர்த்தமைக்கும் அவ்வாறான நடவடிக்கைகளில் மாற்றுத்தனாளி ஆக்கப்பட்டு படை வீரர்களாகவும் வழங்கப்பட்டவன் கருணைத்தொகை உன்னதமான திட்டம். இந்த கருணைத்தொகையை வழங்கும் திட்டம் 1971 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2016 ஆண்டு இது வந்து முதல் போரில் வீரமடைந்தோரின் வாரிசாரர்களுக்கு 20,00,000 வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிதிநிலை அறிக்கையிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வரலாறு காணாத அளவில் இந்த 20,00,000 ரூபாய் 40,00,000 இருமடங்காக உயர்த்தி வழங்கியிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் இந்த திட்டங்கள் கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எந்த அடிப்படையில் முன்னாள் ராணுவத்தினருக்கு அனைத்து திட்டங்களையும் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகிறார் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவிட்டது. அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த எல்லாரும் உட்காருங்க.